இடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி வேயூரு தோடி பங்கன் இடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி வேயூரு தோடி பங்கன் இடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி புரட்டாசி மாசத்துல வரக்கூடிய மாலையபட்ச அமாவாசையை ஒட்டி வரக்கூடிய அந்த நாள் ரொம்ப ரொம்ப விசேஷமானது. அதுவும் புனித நீர் ஆடுவதற்கும் காசியில கங்கையில குளிப்பதற்கும் கயாவில போய் குளிப்பதற்கும் மிக மிக உகந்த நாள். இது வந்து நாம எத்தனையோ ஜென்மத்தில் செய்த புண்ணியத்தான் இன்று நாம தலையாத்திரை மேற்கொள்வது. அந்த தலையாத்திரை தான் ஐயா சொல்வது போல அந்த தலையாத்திரையை முழுமையாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். மற்ற ஊர் கதை உலக கதையெல்லாம் ஊரில் போய் பேசிக்கலாம், அதெல்லாம் இங்கே தேவையில்லை. இந்த பத்து நாளும் ஏழு நாளும் பெருமானுடைய திருவுருளை நினைந்து ஐந்தெழுத்து மந்திர நாவார சொல்லி அவருடைய பதிகத்தை நாவார பாடி அவருடைய கதைகளையும் வரலாற்றையும் காதார கேட்டு மனதார சிந்தித்து இறைவன் பெருமான பேரர்களை பெறுவதற்கான முதல் நாள் தொடக்கத்தில் நம்மளுடைய பயணமானது எந்த ஒரு இடையூறுமின்றி பெருமான் திருவருள் துணையோடு சிறப்பாக நம்மை எல்லாம் வழிநடத்தி அருவியாக நம்மளை கொண்டு சேர்க்கக்கூடிய அற்புதமான ஒரு நன்னாளாக இன்று தொடங்கிய நாள். இடர்பாடுகள் எது வந்தாலும் அடியார்களுக்கு வராமல் இருக்க ஞானசம்பந்த பெருமான் அருளிய கோளறு பதிகம் என்ற அற்புதமான வேயூர் தொழிவங்கத்தை பதிகத்தை பாடி நம்ம வழிபாட்டை இன்று தொடங்குறோம். திருச்சிற்றம்பலம் ஊழியர்கோன் வெப்பொழித்த கலியர்கோன் கடல் போற்றி போற்றி மிசை கல்மிதப்பில் அணைந்தபிரான் அடி போற்றி வாழி திருநாவலூர் வாழி திருநாவலூர் தொண்டர் பதம் போற்றி பதம் போற்றி ஊழிமலி ஊழிமலி திருவாத ஊர ஊர தாழ் போற்றி போற்றி தோழி பங்க பிடமுண்ட கண்ட மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் தங்கை முடிமேரணிந்த உடமே புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் முதல் நாளன் சனி பாம்பிரண்டு உடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவற்றி மிகவே உடனே புகுந்த அதனால் ஒன்பதோடு ஒன்றுடே பதினெட்டோடாறு முடனாய அன்போடு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவற்றி மிகவே ஒரு வள பவளமேனி ஒளி நீரணி உமையோடும் வெள்ளை விடைமே முருகல கொன்று திங்கள் முடிமேலடிந்த உடமே புகுந்த அதனால் திருமகள் கலைய தூதி செய்யமாது இசை தெய்வமான பலமோம் அடியாரவர்க்கு மிகவே மதியுதல் மங்கையோடு வட ஆறிலிருந்து மறையோடும் எங்கள் பரமல் முடிமேலடிந்த உளமே புகுந்த அதனால் கால நங்கி நமனோடு தூதர் கொடுநோய்களான பலவும்
அதிகுணம் நல்ல 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 அடியாரவர்க்கு மிகவே நஞ்சடி கண்ட நந்தை மடவாளரோடும் இடையேறும் நங்கள் பரமன் குந்திருள் வண்ணி கொன்றை குடிமேலணிந்து உணவே புகுந்த அதனால் வெஞ்சின உணரோடு முருமிலையும் மிகையான பூதம் அவையும் நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவற்றே வாழ்வரி அகல தாடை வரி கோவணத்த மடவாழ் உடனாய் நான் மலர் வன்னி கொன்றை வரி சூடி வந்தேன் உடனே புகுந்து அதனால் கோடரி முழுவையோடு கொலையான கேடல் குழலாக கரடி ஆடரி நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவற்றே செப்பில முனங்கை ஒரு பாகமாக விடையே செல்வ நடைவார் ஒப்பிடமதியும் அப்பு முடிவேலே வெப்பொழி புளிரும் வாதும் வினையான வந்து தனியா அப்படி நல்ல 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 அடியாரவர்க்கு மிகவே வேல்பட விடிசை நன்றி விளைமே மடவாதனோடு உடனாய் நான் மதிவன்னி கொன்றை மகள் சூடி வந்து உடனே புகுந்த பதனார் ஏழடல் சூழிலங்கை அரையங்கனோடு மிளரான் வந்து நலியா ஆழ்கடல் நல்ல நல்ல அடியாரவற்றி மிகவே பல பல வேடமாகும் பரநாய் பாகன் பசியே எங்கள் பரமன் தலமகளோடு நிற்கு முடிமேல் அணிந்து உடனே புகுந்த அதனால் மலர் விசையோடு மாறு மறையோடு வருகாலமான பலவும் அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே ஒத்தல குழலியோடு விசையக்கு நல்கேன் மத்தமும் அதியும் நாகமுடிமேல் அணிந்த உடனே புகுந்த புத்தருடமனை பாதில் அழிவிக்கும் மன்ன திருநீர் செம்மை திடமே அடியாரவர்க்கு மிகவே தேனவர் பொழில் கொள்ளாடை விளை சென்ற குன்னி பல செம்பொனெங்கும் நிகழ நான் முகநாதியாய பிரமாபுரத்து மரஞான ஞான முனிவன் தானொரு கோளும் நாளும் அடியாரிவன் சலியாத வண்ண முறை செய்மாலை போதும் அடியார்கள் அரசாழ்வரானை நமதே ஆனசுமாலை போதும் அடியார்கள் அரசாழ்வரானை நமதே அடியார்களுக்கு எந்தவித இடையூறும் வரக்கூடாது என்பதற்காக நம் பொருட்டு பாடியருடைய அற்புத பதிகங்கள் தான் இந்த தேவார பதிகங்கள். இதுதான் நம்ம வாரியார் பெருமான் சொல்லும்பொழுது இறைவன் உள்ளிருந்து உணர்த்த அருளாளர்கள் பாடினார்கள் அப்படின்னு சொல்றாரு. அப்படியே இடர்பாடுகள் வந்துட்டாலும் அந்த இடர்களை நீக்கக்கூடிய அற்புதமான பதிகம் இடர்களையும் பதிகம் என்று சொல்லக்கூடிய மறைவுடையாய் தோன்மையாய் என்ற Come on.
மறைவல்ல முடியகல் பொய்கையாளர் மேய அப்படி இருந்தா இந்த காசியோட நீ விட்டுருங்க கேள்வியோட
இத்தனை வருஷங்கள் இருந்த வரைக்கும் போதும். இனியாவது டாக்டரே சொல்றாங்க 40 வயசு ஆயிடுச்சுன்னா இதெல்லாம் விட்டுருக்கன்றாங்க. நம்ம அடியார்கள் யாரும் இல்லை, அதனால இருந்தாங்க இந்த கங்கையோட நீங்க விட்டுலாம் சுவாமி. இன்னைல இருந்து இந்த ஆசைய விட்டுறேன். எந்த ஆசையா? ஆமா, வேண்டாத ஆசையை விட்டுறாங்கன்னா தெரிஞ்சிருந்தா யாருக்கு வசதி பண்ணதுங்களா? அப்படி இல்ல, இது உடலுக்கு நம்ம உயிருக்கும் இந்த ஆன்மாவுக்கும் துன்பம் செய்யக்கூடியது. அதெல்லாம் அந்த நிமிஷத்துல ஒரு இன்பமா இருக்குறோம், அதனால எந்த பரணம் இல்லைன்னு சொல்லி திருவள்ளுவர்கள் தான் 2 அதிகாரம் போட்டு நமக்கு தெரிவிக்கிறாங்க. இன்னொன்னு என்ன பண்ணணும், உருத்திராக்கம் என்பது ஒரு மந்திரத்தை 1000 மடங்கு நமக்கு வாங்கி தரக்கூடிய ஆற்றல் உடையது. சிவாய நம அப்படின்னு சொன்னா 1000 மடங்கு பலன் உத்ராக்கம் போட்டு சொன்னான். அதனால எண்ணெயில இருந்து உத்ராட்சம் ரொம்ப அருமையா இருக்கும். காட்சியில எண்ணெயில இருந்து மாலை போடுறோம், ஒரு உத்ராட்ச கண்ட உத்ராட்சமாக வெட்டிக்கிறோம். மின் கடத்தி என்று சொல்லக்கூடியது தர்பை, பட்டு கயிறு, வெள்ளி, தங்கம், இதெல்லாம் வந்து மின் கடத்தி. அதனாலதான் நம்ம ஒரு மந்திர கருங்கல் செம்பு. இப்ப உத்ராட்சம் போட்டுட்டு ஒரு மந்திரத்தை சொன்னோம்னா அது 1000 மடங்கு பலன். அதனாலதான் உத்ராட்சம் போட்டுக்கிட்டு பாவம் பண்ணாதான்றாங்க. ஏன்னா 1000 மடங்கு திருப்பி பாவம் தரப்பட்டு நல்லது பண்ணா 1000 மடங்கு புண்ணியம் தர. அதனாலதான் போட்டுக்கிட்டு செய்யாது, வயிற்று செய்யலான்னு பார்க்கணுமா? அப்படி இல்லை, இன்னில இருந்து நம்ம அரியாறுலாம் மாறுறோம், சுத்த சைவமா மாறுறோம், கெட்ட குழந்தைகள் இன்னையோட விட்டுறோம், அப்புறம் உத்ராட்சம் தரிச்சுக்கிறோம். திருநீரு முழுநீர் குசிய முடிவட்டுக்கும் அடியே நல்லா 6 அங்கணம் திருநீரை சிவாய நமக்கு பூசுறோம். உடம்பெல்லாம் எங்க வேண்டாலும் பூசிக்கலாம், ஆனா புத்தராலே பூசக்கூடாது. பெரிய புராணத்துல வர புத்தரால 16 இடத்துக்கு 24 இடம் பூசினாலும் அவரை பார்த்த உடனே நமக்கு மெய்ப்பொருட்டாங்க இந்த விழுந்து வாங்கினாராம். பரவாயில்லையே, தெரியாமையே உணவு பூசிருக்காரு திருநீரை அப்படின்னு 16 இடங்கள்ல திருநீர் இடத்துக்கான ஒரு சைவ தீட்சை நம்ம உரிமையாளர் சன்னிதானம் தராங்க. இன்னைக்கு இருந்து நம்ம அதெல்லாம் வாங்கிக்கிறோம். தெரியாத ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிறோம், பக்குவம் இல்லாத ஆன்மாவை பக்குவப்படுத்துறோம், கெட்ட குணங்கள் எல்லாம் இன்னிலிருந்து விடுறோம். சண்டை போடாம அட்ஜஸ்ட் பண்ற இன்னிலிருந்து என்ன முக்கியமானது அதுதான். நம்ம அமைப்பாளர் ரொம்ப சிரமப்பட்டு பெரிய யாத்திரை, நம்ம சின்னகத்துல நம்ம தமிழ்நாட்டுல எந்த யாத்திரை பண்ணாலும் சொல்லலாம், எவ்வளவு சமயங்களை சொல்லிக்கலாம். ரொம்ப கஷ்டமான விஷயம், எல்லா விஷயத்திலையும் எல்லாத்தையும் நம்ம ஒரு 10 யானைகள் கீழ் போடுற மாதிரி. அதனால எல்லாருக்கும் ஒவ்வொரு குறைகள் நிறைகள் இருக்கும், அந்த குறைகளை எல்லாம் விழுத்து எல்லாத்தையும் நிறைய எடுத்துக்கணும். எல்லாரும் வந்து யாத்திரைக்கு இறைவன் வழிபாடுறோம், வழிபாடுறோம், வழிபாடுறோம். என்ன சொல்றாங்க கேட்டு நடந்துக்கிட்டா நமக்கு அருமையா இருக்கலாம். இப்ப நம்ம கங்கைக்கு போகிறோம், அங்க கங்கா யமுனா சரஸ்வதி என்ற நதி கீழந்து அந்தர் வாங்கினீங்கன்னு சொல்றது, கீழந்து அப்படி மேல வரும். நீங்க அந்த இடத்துல அந்த போட்டுல போறது காட்டுவாங்க, மேல அப்படியே கூப்பிட்டு போறீங்க தண்ணி. இது வந்து இங்க மட்டும்தான் ஏது, வேற எங்கேயும் பார்க்க முடியாது. கேதார்நாத்துல கேதார்நாத்துக்கு மேல மானான் ஒரு இடம் இருக்கு, அதுதான் நம்மளுடைய இந்தியாவோட கடைசி எல்லை பிரதேசம். அந்த இடத்துக்கு போனா நம்ம சரஸ்வதி நதி மேல இருந்து கீழே வரும், அந்த ஒரு இடத்துலதான் அதை கண்ணால பார்க்கலாம். மீதி எல்லாம் அப்படியே புதுவல பாதாளத்துல இறங்கிச்சுன்னா இங்கதான் வந்து ஏறுது அந்த நதி. அதனால வேற எங்கேயும் பார்க்க முடியாது. ஐயா சொன்னது போல அர்த்தஜாம பூஜை இங்க ரொம்ப விசேஷம். காடுடைய சுடலை ஆகிய அந்த சுடுகாட்டில் இருக்கக்கூடிய சாம்பல் எடுத்து வந்து சுட சுட சுவாமிக்கு கொட்டி அபிஷேகம் பண்ணாலும் நைட்டு 11 மணிக்கு முடிஞ்சவங்க போய் பார்க்கலாம். நாளைக்கு நிறைய டைம் இருக்கு, அதனால இன்னைக்கு முடிஞ்சவங்க போலாம். ரூட்டு தெரிஞ்சுக்கிட்டு போங்க, போய் எங்கேயாவது மாட்டியாங்க. முதல்ல நம்ம இருக்கிற இடம் எதுவும் நல்லா தெரிஞ்சுக்கங்க. ரிக்ஷாவில் 10 ரூபா கொடுத்தா கரெக்டாக கொஞ்சம் விட்டுருவோம். ஆயிட்டு போய் கோயில் வாசலில் இறங்கி விட்டுருவோம். எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு போங்க, அப்புறமா என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்கிறாங்களோ அதை கேட்டுக்கிட்டு போங்க. இதே போல நேபாளத்தில் வந்து நேபாளத்தில் சரியாக 12 மணிக்கு நைட்டு அதே அஸ்தி அந்த சாம்பிராயத்தை போட்டு ஜோதிர்லிங்க தலங்களில் ஒரு முக்கியமான தலம் நமக்கு காசி. அதனால அற்புதமான நம்ம தலையாத்திரைக்கு வந்திருக்கிறோம்.
கங்கை ஆடிலன், காவிரி ஆடிலன், கொங்குதல் குமரித்துறை ஆடிலன், ஓங்கு மாகனல் ஓரணியில் ஆடிலன்னு திருநாதர் சொன்னாரு. அங்க போய் நல்ல சத்துருவ பேசிக்கிட்டு வேண்டாத வேலையெல்லாம் பேசிட்டு இருந்தீங்கன்னா எதுதானாலும் குட்டி இல்ல. அதனால சிவாய நம்ம ஐந்தருக்கு பண்ணலாம். சிவபுராணம் தெரிஞ்ச பதிகம் ஏதாவது சாராயணம் பண்ணிக்கிட்டு நேரம் புரிய குறிச்சு மூணு முடிச்சு முடிக்கிட்டு ரொம்ப அழகான வேணும். யாரும் பயப்படா நல்ல சிறப்பா பண்ணியிருப்பாங்க. ரெண்டு நல்ல அழகா கடை கட்டி ஒரு கட்டை கட்டியிருப்பாங்க. அதுல குதிச்சு மூணு தடவை முக்கி மேல எழுச்சிட வேண்டியதான். போட்ல வந்து ட்ரெஸ் எல்லாம் மாத்திக்கிட்டு அனுஷ்டானம் பண்ணி சுவாமி வழிபாடு பண்ணி அதுக்கப்புறம் நம்ம சிவபுராணம் சொல்லிக்கிட்டே வரலாம் போகலாம். அது போல நம்மளுடைய முக்கியமானது வழிபாட்டுக்கு இந்த ஐந்தெழுத்தை நாளாக நல்லா ஊறும். நீங்க என்ன பண்றதுன்னு சொல்லுங்க. சிவாயிருந்தாலும் சரி நமச்சிவாய் சொன்னாரு. இப்ப நம்ம பெரிய பாடிக்கலாம். அது உள்ள இந்த பதியத்துக்கு முதல்ல அந்த பதியத்துக்குதான்
மாசரு திங்கள் கங்கை மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்து என் உளமே புகுந்த அலனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் ஓ
பூமி திசை தெய்வமான பலவும் அருநதி நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே நோய்களான பலவும்
புறவி புகுந்த அதனால் மலமிசையோ மாலும் மறையோடு தேவ மறுகா வந்து நலியாதவன்
அவர் ஆணை நமதே. ஆன சொல் மாலையோதும் அடியார்கள் வானில் அரசாழ்வர் ஆணை நமதே. Yeah.
Thank you.
நம்மால ஒருத்த எதிர்த்து வேணும்யா, இல்லாம நம்ம காலத்துல எல்லாம் இருக்கணும் இருக்கணும். Yeah.
அப்பூரி அடியாக்கும் அடியே ஒலி புனல் சுள் சாத்த மங்கை நீலனக்க தடியே அருணம் நிலமினல்வி அடியாக்கும் அடியே ஆரூரன் ஆரூரில் அம்மான் தாளே வம்பராவரி வண்டு மணனார மலரோ மதுமலர் குந்தையான் அடியலார் பேடா